بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். பொதுவாக வணக்க வழிபாடுகளை குறித்து சமூகத்தின் பொதுவான ஒரு பார்வை இருக்கின்றது. வணக்க வழிபாடுகளுடைய சிறப்புகளை குறித்து நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். வணக்க வழிபாடுகளினுடைய சட்டங்களை குறித்து நம்மிலே பலரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வணக்க வழிபாடுகளை எப்படி முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆதாபுகள், ஒழுக்கங்களை குறித்து நம்மிலே பலரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த நோன்பு என்ற இந்த வணக்க வழிபாட்டிற்கும் கொள்கைக்கும் உடைய அந்த தொடர்பை குறித்து இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியிலே நாம் அறிய இருக்கின்றோம். பொதுவாக வணக்க வழிபாடுகளில் கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இருக்கின்றது. இந்த கொள்கைக்கும் வணக்க வழிபாட்டிற்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், உயிர் இல்லாமல் உடல் மட்டும் எப்படி இயங்க முடியாதோ, உடல் இல்லாமல் உயிர் மட்டும் எப்படி இயங்க முடியாதோ, அதுபோன்றுதான் கொள்கையும் வணக்க வழிபாடுகளும். உடலும் உயிரும் இருக்கும் போதுதான் அது சரியான இயக்கத்தை, சரியான செயல்பாடுகளை நிறைவேற்ற முடியும். அதுபோன்றுதான் இந்த கொள்கையும்
வணக்க வழிபாடும் பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாதது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பில் நோன்பு நமக்கு கற்றுத்தருகின்ற கொள்கை பாடங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது ஒரு பாடம் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸிற்கு உளத்தூய்மை என்று ஒரு வரியிலே நாம் பொருள் கொண்டு விடுகின்றோம். ஆனால் இஹ்லாஸ் என்பது, இந்த உளத்தூய்மை என்பது, இதனுடைய சரியான வரைவிலக்கணம் சிறிய இணைவைப்பாக இருந்தாலும் பெரிய இணைவைப்பாக இருந்தாலும் எல்லா இணைவைப்பை விட்டும் விலகியதாக அந்த வணக்க வழிபாடுகள் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கையை இந்த இஹ்லாஸ் பொதிந்திருக்கின்றது. இந்த ரமலானிலே இஹ்லாஸ் என்ற கொள்கை பாடத்தை எப்படி நமக்கு இந்த நோன்பு கற்றுத்தருகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம், ஆதமுடைய மகன் செய்கின்ற எல்லா காரியங்களும் அவனுக்குரியது. 10 to 700 மடங்கு அளவுக்கு நன்மைகள் அதற்காக வழங்கப்படுகின்றது. قال الله عز وجل الا الصوم நோன்பை தவிர فانه لي, அது எனக்குரியது. وانا اجزي به, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன். يدعو شهوته وطعامه من اجلي, எனக்காக வேண்டி அவன் நோன்பை விட்டான், எனக்காக வேண்டி அவன் உணவை விட்டான், எனக்காக வேண்டி அவன் குடிபானத்தை விட்டான், எனக்காக வேண்டி அவன் தன்னுடைய மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை அடக்கிக் கொண்டான். எனவே இந்த நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சொல்வதாக சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்தில் சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் சாலிஹான அமல்களை செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அந்த சாலிஹான அமல்களை செய்யும் போது, அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் போது, அந்த வணக்க வழிபாட்டில் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் கூட்டாக்க வேண்டாம். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த வணக்க வழிபாட்டில் அல்லாஹுக்கு யாரையும் இணையாக்க வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு என்பது இஹ்லாஸ் என்கின்ற அந்த கொள்கை பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்று இந்த நோன்பிற்கும் துஆவிற்கும் மத்தியில் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்றது. 2வது அத்தியாயத்தினுடைய 183, 184, 185 இந்த வசனங்களில் தான் அல்லாஹு தஆலா நோன்பு சம்பந்தமான தகவல்களை, செய்திகளை நமக்கு சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த 186வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால், இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபலயஸ்தஜீபு லி வலியுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி, நபியே உம்மிடத்திலே அவர்கள் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மிகவும் சமீபமாக இருக்கின்றேன், அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு நான் பதில் அளிக்கின்றேன், அவர்கள் என்னையே நம்பட்டும், என்னிடமே அழைத்து பிரார்த்தனை செய்யட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி காட்டப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நோன்புக்கும் துஆ பிரார்த்தனைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்களுடைய பிரார்த்தனை அது மறுக்கப்படாது. யாரெல்லாம்? ஸலாஸுன் லா துரத்து தஅவத்துஹும். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ்ல விமர்சனங்களை வைக்கின்றார்கள், பலஹீனம் என்ற கருத்தை சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஸலாஸுன் லா துரத்து தஅவத்துஹும் அல் இமாமுல் ஆதில், நேர்மையான ஒரு அரசன்,
நீதியான ஒரு அரசன் செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது. வஸ்ஸாயிமு ஹீன யுஃத்திர், நோன்பாளி நோன்பு திறக்கின்ற அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது. வதஅவத்துல் மக்லூம், அநீதம் அழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்தில் இரு கரங்களை ஏந்தி பிரார்த்தனை செய்யும் போது அது மறுக்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பிற்கும் பிரார்த்தனைக்கும் மத்தியில் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது கொள்கை பாடம் என்ன அப்படின்னா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹு தஆலா சில வணக்க வழிபாடுகளுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அந்த அனுமதியை கொடுக்கின்றான். அல்லாஹுடைய தூதரவர்கள் பரிந்துரை செய்வார்கள், சுஹதாக்கள் அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்கள் பரிந்துரை செய்வார்கள், அதுபோன்று நல்லடியார்கள் மூமின்கள் பரிந்துரை செய்வார்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள். இந்த வெளியில் உள்ள ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, வந்து சொல்றாங்களே. அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மறுமையிலே பரிந்துரை செய்யக்கூடிய அனுமதியை அல்லாஹு தஆலா வழங்குவான். அதுபோன்று யாருக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய அனுமதியை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆன் லில் அப்தி யௌமல் கியாமா, மறுமை நாளில் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், ஷஃபாஅத், மறுமையில் அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்யுமாறு அனுமதி கொடுக்கின்றானோ அவர்களெல்லாம் பரிந்துரை செய்வார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள். நான் ஏன் இந்த ஷஃபாஅத்தை குறித்து பேசுகின்றேன் என்று சொன்னால், முஅத்தஸிலாக்கள் இவர்கள் ஷஃபாஅத்தை மறுக்கின்றார்கள். ஷஃபாஅத் என்பது கொள்கை சார்ந்த ஒரு விஷயம், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷஃபாஅத் என்பது கொள்கை சார்ந்த விஷயம். இந்த கொள்கை சார்ந்த விஷயத்தை ஹவாரிஜிகளும் முஅத்தஸிலாக்களும் ஷஃபாஅத்தை மறுக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு நமக்காக பரிந்துரை செய்யும் என்ற அந்த கொள்கை பாடத்தை இந்த நோன்பு நமக்கு கற்று தருகின்றது. அடுத்து நான்காவது ஒரு கொள்கை பாடம் என்ன அப்படின்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஏழு மாதங்களுக்கு மேல் அரிஷின் மீது உயர்ந்திருக்கின்றான் என்ற ஒரு கொள்கை பாடத்தை இந்த ரமலான் இந்த நோன்பு நமக்கு கட்டு தருகின்றது. எப்படி, எந்த வசனத்தின் மூலமாக இந்த கொள்கை பாடத்தை நாம் அறிகின்றோம் படிக்கின்றோம்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால், குர்ஆன் இறக்கியருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஒன்றை இறக்குவதாக இருந்தால் எங்கிருந்து இறங்கும்? எங்கிருந்து இறங்கும்? மேலிருந்து கீழே இறங்கும். அப்ப குர்ஆன் எங்கிருந்து இறங்கியது? எங்கிருந்து இறங்கியது? மேலிருந்து கீழே இறங்கியது. அப்ப ஏழு வானங்களுக்கு மேல் அரிஷின் மீது இருப்பவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். ஏழு வானங்களுக்கு மேல் அரிஷின் மீது இருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலானுடைய மாதத்திலே இறக்கி வைத்தான். அப்ப அல்லாஹு தஆலா மேலே இருக்கின்றான் என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கட்டு தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏன் நாம் இதை சொல்கின்றோம் என்றால், இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்ற நம்பிக்கை நிறைய மக்களிடத்தில் இருக்கின்றது. நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், உங்களுடைய முஹல்லாக்களிலே உள்ள உங்களுடைய நண்பர்களிடத்தில், உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில், உறவினர்களிடத்தில் அல்லாஹ் எங்கிருக்கின்றான் என்று கேட்டு பாருங்கள். நிறைய மக்களுடைய நம்பிக்கை கடவுள் அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இது அத்வைத கொள்கை, இந்துக்களுடைய கொள்கை. அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேல் அரிஷின் மீது உயர்ந்திருக்கின்றான்,
அந்த உயர்ந்த இறைவன் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலானிலே இறக்கி வைத்தான். இந்த வசனத்தில் இன்னொரு கொள்கை பாடமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கை குர்ஆனை குறித்து எப்படி இருக்கின்றது என்றால், வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவன் அல்லாஹ், அந்த அல்லாஹ் குர்ஆனை படைத்தான், குர்ஆன் படைக்கப்பட்டது, சரிதானா? இறக்கப்பட்டது. குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, கைர மஹ்லூக், அது படைக்கப்பட்டது அல்ல, அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு, கலாமுல்லா. இது கொள்கை சார்ந்த விஷயம். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அப்ப குர்ஆன் இறக்கப்பட்டது, ஹைர மஹ்லூக், படைக்கப்பட்டதல்ல. குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு, கலாமுல்லா. அல்லாஹுடைய பேச்சை படைக்கக்கூடிய இன்னொரு படைப்பாளன் இருக்கின்றான் என்றால் அது மிகப்பெரிய அகீதாவில் மிகப்பெரிய ஒரு முரணை கற்பிக்கக்கூடியது. குர்ஆன் படைக்கப்பட்டது என்றால் அல்லாஹுடைய பேச்சை படைக்கக்கூடிய இன்னொரு படைப்பாளன் இருக்கின்றான் என்று ஆகிவிடும். அதனால குர்ஆன் இறக்கப்பட்டது, படைக்கப்பட்டதல்ல என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கட்டுத்தருகின்றது. அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கேளுங்கள் என்று ஒரு பிரார்த்தனை சொல்றாங்க. என்ன பிரார்த்தனை அது? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃஃஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இறைவா, இன்னக அஃபுவுன், நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்புகின்றவன், ஃஃஅஃபு அன்னி, என்னை நீ மன்னித்து விடு. இதுல கொள்கை சார்ந்த ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம் சொல்லுங்க, சொல்லுங்க என்ன பாடம் இருக்கு? மன்னிக்க கூடியவன், அஸ்மாவு சிஃபாத், அல்லாஹுடைய அஸ்மாவு சிஃபாத், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றவன் என்ற அந்த கொள்கை பாடத்தை இந்த துஆ நமக்கு கட்டு தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹுடைய இறை இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், அந்த கஃபாருல் ஹதாயா வத்துனூபி மௌபி காச்சி, பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் நீங்கள் தான் என்று அல்லாஹுடைய தூதரை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹும இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃஃஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புவன், என்னை நீ மன்னித்து விடு. பாவ மன்னிப்பு யாரிடத்திலே தேட வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும் என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கட்டு தருகின்றது, இந்த நோன்பு நமக்கு கட்டு தருகின்றது, இந்த பிரார்த்தனை நமக்கு கட்டு தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று அல்லாஹ்வுக்கு விரும்புதல், மஹப்பத் என்ற தன்மை இருப்பதை இந்த நோன்பு நமக்கு கட்டு தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்பு ஸலாத்து இலல்லாஹி ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொழுகை, வ அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாமு தாவூத், நோன்பிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. என்ன அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வகான யனாமு நிஸ்ஃபில் லைலி வ யகூமு ஸுலுஸஹு வ யனாமு ஸுதுஸஹு வ யஸூமு, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவில் மூன்றில் ஒரு பகுதியிலே, கடைசி பகுதியிலே நின்று வணங்குவார்கள். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. வ யஸூமு யௌமன் வ யுஃத்திரு யௌமன், ஒரு நாளிலே நோன்பு வைப்பார்கள், இன்னொரு நாளிலே நோன்பை விடுவார்கள். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரியது. அப்ப இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு இபாதத்தாக, அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு இபாதத்தாக இந்த நோன்பை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.
அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இரண்டு விதமான நாட்டங்கள் இருக்கின்றது. இரண்டு விதமான நாட்டங்கள் என்ன? நாட்டம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். என்ன நாட்டம் எல்லாம்? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல் இராதத்து ஷரியா வல் இராதத்து கௌனியா. உலக ரீதியான நாட்டங்கள், மார்க்க ரீதியான நாட்டங்கள். உலக ரீதியான நாட்டங்கள் என்ன? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கொலை செய்கின்றான், கொள்ளையடிக்கின்றான், விபச்சாரம் செய்கின்றான், வட்டி வாங்குகின்றான், அநியாயங்களை எல்லாம் செய்கின்றான். இது யாருடைய நாட்டுப்படி நடக்குது சொல்லுங்க? யாருடைய நாட்டுப்படி நடக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி நடைபெறுகின்றது. இது அல் இராதத்துல் கௌனியா, உலக ரீதியான நாட்டங்கள். இந்த நாட்டங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அடுத்து அல் இராதத்து ஷரியா, மார்க்க ரீதியான நாட்டங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை விரும்புகின்றான், நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்திலே அல் இராதத்து ஷரியா, மார்க்க ரீதியான அந்த நாட்டங்கள் அதிகமாக நடைபெறும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான மக்கள் ஐந்து நேர தொழுகையையும் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தான தர்மங்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். தங்களுடைய நாவை அடக்கிக் கொள்வார்கள், இச்சைகளை அடக்கிக் கொள்வார்கள், இபாதத்திலே அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள். அப்ப அந்த இராதத்து ஷரியா, மார்க்க ரீதியான நாட்டங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பத்திற்குரிய நாட்டங்கள் நடைபெறுகின்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அப்ப இந்த அல் இராதா, அல்லாஹுடைய நாட்டம் என்ற இந்த கொள்கையை கற்றுத்தருவது இந்த ரமலானுடைய நோன்பு என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த மாதத்திலே நன்மைகளை அதிகமாக மக்கள் செய்வார்கள், தீமைகளிலிருந்து அதிகமாக அவர்கள் தூரமாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று இந்த ரமலானுடைய மாதம் ஈமானின் அடிப்படை கொள்கைகளை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மாதம். அர்கானுல் ஈமான் என்னெல்லாம்? ஈமானுடைய காரியங்கள், ஈமான் காரியங்கள் என்ன? ஆமன்து பில்லாஹி وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى. இந்த ஐந்து அடிப்படை கொள்கைகளும் ஈமானின் காரியங்களும் இந்த ரமலான் என்ற இந்த மாதம் இந்த நோன்பிலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களின் மீது ஈமான் கொள்ளுதல், இந்த நோன்பிலிருந்து இந்த பாடத்தை, கொள்கை பாடத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்கின்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா, லைலத்துல் கத்ர் இரவுல மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள் இல்லையா? அவ மலக்குமார்கள், அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குமார்கள் என்ற ஒரு படைப்பு இருக்கின்றது என்று மலக்குமார்களின் மீது ஈமான் கொள்வதை இந்த நோன்பு என்ற பாடம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதுபோன்று அல் ஈமானுபில் குத்துப், வேதங்களை நம்புவது, இந்த கொள்கை பாடத்தை ரமலானுடைய நோன்பு நமக்கு கற்றுத் தருகின்றது. அல்லாஹு தஆலா சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். அப்போ வேதங்களின் மீது நம்பிக்கை வைத்தல், குர்ஆனின் மீது ஈமான் கொள்ளுதல் என்ற இந்த கொள்கை பாடத்தை ரமலான் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதுபோன்று இந்த வேதம் யாருக்கு இறக்கப்பட்டது? யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப நபியின் மீது நம்பிக்கை வைத்தல் என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கற்றுத் தருகின்றது. வலியோமில் ஆஹிர், மறுமையின் மீது நம்பிக்கை வைத்தல் என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கற்றுத் தருகின்றது. எப்படி கற்றுத் தருகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு எத்தனை விதமான மகிழ்ச்சிகள்? இரண்டு விதமான மகிழ்ச்சிகள். இதா அஃப்தர ஃபரிஹ, நோன்பை திறக்கும் போது அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பி ஸௌமிஹி, நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கும் போது அவன் அடைகின்ற மகிழ்ச்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்.
அப்ப மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கின்றது. மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற கொள்கை பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத் தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதை நோன்பாளி அதன் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற இந்த ஹதீஸில் இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்க முடியாது, மறுமையில் தான் அல்லாஹுவை பார்க்க முடியும் என்ற கொள்கை பாடத்தை இந்த நோன்பு நமக்கு கற்றுத் தருகின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நிறைய மக்கள் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய உலமாக்களில் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை இந்த உலகத்திலே பார்த்திருக்கின்றார்கள், மலக்குமார்கள் அல்லாஹுவை பார்த்திருக்கின்றார்கள், அதுபோன்று அவுலியாக்கள் அல்லாஹுவை பார்த்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனால் ஒரு நபி அல்லாஹுவை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். எந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா காட்சி அளிக்கவில்லை. லன் தரானி, என்னை நீ பார்க்க முடியாது, வலாகினுந்துர் இலல் ஜபல் ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, இந்த மலையை பார், இந்த மலை அல்லாஹு தஆலா அந்த மலையின் மீது தன்னுடைய ஒளியை பாய்ச்சினான், அந்த மலை சுக்கு நூறானது. ஃபஹர்ர மூசா ஸுஇகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள். அந்த மயக்கத்திலிருந்து தெளிவுற்ற போது, இறைவா என்னை மன்னித்து விடு என்று தௌபா செய்தார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே யாரும் அல்லாஹுவை பார்க்க முடியாது, மறுமையில் தான் அல்லாஹுவை பார்க்க முடியும் என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கற்றுத் தருகின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், உஜூஹும் யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, சில முகங்கள் மறுமையில் பிரகாசமாக இருக்கும், தங்களுடைய இரட்சகனை பார்த்த வண்ணம் இருக்கும். கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் மஹ்ஜூபூன், அவ்வாறல்ல, அல்லாஹு தஆலா காட்சி அளிப்பதை விட்டும் சிலர் திரையிடப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹுவை பார்த்தல் என்ற இந்த விஷயத்தில் இன்னொரு கொள்கையும் இருக்குது. என்ன சொல்லுங்க, என்ன கொள்கை இருக்குது? மறுமையில் அல்லாஹுவை பார்த்தல் என்பதில் உருவம், அஹ்சன்ஸ், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கு முஸ்லிம்கள் நிறைய மக்களுடைய நம்பிக்கை என்ன, அல்லாஹ்வுக்கு உருவமற்றவன், இறைவன் உருவமற்றவன், அல்லாஹ் உருவமற்றவன், இதான் நிறைய முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. உருவமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒன்றை பார்க்க முடியும் என்றால் உருவமானதை தான் பார்க்க முடியும், ஒன்றுமே இல்லாததை பார்க்க முடியாது. அப்படிதான் இல்லையா? உருவமானதை தான் பார்க்க முடியும், ஒன்றுமே இல்லாததை பார்க்க முடியாது. அப்ப இறைவன் உருவமற்றவன் என்றால் ஒன்றுமில்லாததை எப்படி பார்க்க முடியும்? அதனால உஜூஹும் யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, சில முகங்கள் பிரகாசமானதாக இருக்கும், தங்களுடைய இரட்சகனை பார்த்த வண்ணம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர லா துபாமூன ஃபீ ருயதிஹி, ஸஹீஹுல் புகாரில 521வது செய்தியாக, ஸஹீஹ் முஸ்லிம்ல 1002வது செய்தியாக இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 14ஆம் இரவு சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருக்கின்றதா? அந்த 14ஆம் இரவு சந்திரனை பார்ப்பதில் எப்படி உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லையோ, அதுபோன்று உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இன்னொரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல 181வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தி அல் ஜன்னத்த, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் கேட்பார்கள், யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹு தஆலா கேட்பான், துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா, நான் அதிகப்படுத்தி தருகின்றேன். அலம் துபையில் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? அலம் துதுஹில்னல் ஜன்னத்தை, சொர்க்கத்திலே எங்களை நீ நுழைய வைக்கவில்லையா? வ துனஜ்ஜினா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா? இதைவிட ஒரு சிறப்பு என்ன இருக்க முடியும்?
சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்தாய், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்தாய், எங்களுடைய முகங்களை எல்லாம் வெண்மையானதாக ஆக்கினாய். இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் இறைவனே? அல்லாஹு தஆலா ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், திரையை திரை அகற்றுவான். فما اوتوا شيئا احب اليهم من النظر الى ربهم عز وجل. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இன்பங்களையும் விட மிகவும் விருப்பத்திற்குரியது எதுவாக இருக்கும் என்றால், அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பதுதான் அவர்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இந்த கொள்கை பாடத்தை நோன்பாளிகள் மறுமையிலே அல்லாஹுவை பார்ப்பார்கள், மறுமையில் தான் அல்லாஹுவை சொர்க்கவாசிகளால் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹ் உருவம் உள்ளவன், அழகிய உருவம் உள்ளவன் என்ற இந்த கொள்கை பாடங்களை எல்லாம் இந்த ரமலானுடைய ஹதீஸ் நமக்கு கட்டுத்தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வஸியாதா, நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் இன்னும் அதிகப்படியாகவும் கிடைக்கும். இன்னும் அதிகப்படியாக கிடைக்கும் என்றால் என்ன? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ முஸல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு ஹுசைமா ரஹிமஹுல்லாஹு அவர்கள், இப்படி நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் அளிக்கின்றார்கள் என்றால், நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் இன்னும் அதிகப்படியாக கிடைக்கும் என்றால், அதிகப்படியாக கிடைப்பது அல்லாஹுவை சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே பார்ப்பது என்று விளக்கம் அளிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப சஹாபாக்கள், சாபியின்கள், தபா சாபியின்கள், உலமாக்கள் எல்லோரும் மறுமையில் தான் அல்லாஹுவை பார்க்க முடியும், இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்க முடியாது என்ற நம்பிக்கை கொள்கின்றார்கள். இதுதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துனுடைய நம்பிக்கை. சரி, இதையே நாம் இந்த காலத்தில் சொல்லணும், இதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது என்றால், ஜஹ்மியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ராஃபிலாக்கள், இபாலியாக்கள், இபாலியாக்கள் யாரும் தெரியுமா? ஒமான்ல யாரு யார் சொன்னீங்க? ஒமான்ல இருக்கிறாங்க இபாலியாக்கள். அது போன்று அஷாயிராக்கள், குல்லாபியாக்கள், இவர்கள் எல்லாம் யுன்கிரூன ருஹ்யத்தில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹுவை பார்ப்பதை நிராகரிக்கின்றார்கள். அல்லாஹுவை பார்ப்பதை நிராகரிக்கின்றார்கள். அவர்கள் என்ன வாதத்தை வைக்கின்றார்கள் என்றால், அல்லாஹு பார்க்க கூடியவன் என்றால் அவனுக்கு உருவம் இருக்கின்றது என்று வந்துவிடும், இறைவன் உருவமற்றவன். அப்ப இந்த வழிகட்ட கொள்கை யாரிடமிருந்து இறக்குமதி ஆகின்றது என்று பார்த்தீர்களா? அஷாயிராக்களிடமிருந்து இறக்குமதியானது, ஹவாரிஜுகள் ராஃபிலாக்களிடமிருந்து இறக்குமதியானது, இபாலியாக்களிடமிருந்து இறக்குமதியானது, குல்லாபியாக்களிடமிருந்து இறக்குமதியானது தான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற கொள்கை. அவ அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, இறைவனுக்கு அழகிய உருவம் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்து இந்த ரமலான் நமக்கு எப்படியான ஒரு கொள்கை பாடத்தை கற்றுத்தருகின்றது என்றால், சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கொள்கை பாடத்தை கற்றுத்தருகின்றது. எந்த ஹதீஸ் இதை நமக்கு சொல்கின்றது? ரமலான் சம்பந்தமான ஹதீஸ் சொல்லுங்க பாபா. அஹ்சன்ஸ், மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா, ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றது, வஸுல்சிலத் ஷயாதீன், மூர்க்கத்தனமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள், பாபு மாஜா மின் ஸிஃபத்தில் ஜன்னா அன்னஹா மக்லூகத்துன், சொர்க்கம் பற்றிய வர்ணனையும் அது படைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு தலைப்பை எழுதுகின்றார்கள். நாம் ஏற்கனவே சொர்க்கம் படைக்கப்பட்டது என்பதை குறித்து இதற்கு முந்தைய வகுப்புகளில் ஒரு பயான்ல சொல்லி இருக்கிறோம். என்ன பயான்ல நம்ம இதை சொன்னோம் சொல்லுங்க? சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது, அது பூமியில் இனிதான் அமைக்கப்படும் என்பது மூத்தசிலாக்களுடைய, ஜஹ்மியாக்களுடைய கருத்து, வழிகட்ட கருத்து என்ற ஒரு தகவலை இதற்கு முந்தைய வாராந்திர பயான் நிகழ்ச்சிகள்ல சொல்லி இருக்கிறோம்.
ஒரு தொடர் உரையில சொல்லி இருக்கிறோம். யார் சொன்னீங்க? அஹ்சன்ஸ். நபிமார்கள் வரலாறுல இந்த செய்தியை சொன்னோம். எதுக்கு நம்ம கேட்கிறோம்னா, அப்பதான் அந்த பழைய பயான்ல உள்ள அதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். நபிமார்கள் வரலாறுல ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நாம சொல்லும் போது, ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்ததாக குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த சொர்க்கம் என்பது வானத்திலே உள்ள சொர்க்கம். புரியுதா இல்லையா? ஏன்னா இந்த ஜஹ்மியாக்கள் மூத்தசிலாக்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தது என்றால், சொர்க்கமும் நரகமும் அது படைக்கப்படவில்லை, பூமியில் இனிதான் அமைக்கப்படும். ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்த சொர்க்கம் என்பது அது புஸ்தான். புஸ்தான் என்ன? தோட்டம். இந்த ஹதீகா, ஹதீகா சொல்லுவாங்களா இல்லையா? ஹதீகா, ஹதீகா என்றால் தோட்டம், அதாவது பார்க் இருக்கா இல்லையா? பார்க், ஹதீகத்து ஸலாம். பலதிய பார்க்கு என்ன சொல்லுவாங்க? ஹதீகத்து ஸலாம். அது மாதிரி புஸ்தான் என்ற வார்த்தையும் இருக்கு, தோட்டம். அப்ப அவர்கள் வாழ்ந்தது உலகத்தில் உள்ள தோட்டத்தில், வானத்தில் உள்ள சொர்க்கம் அல்ல. ஆனால் ரமலான் தொடர்புடைய இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது, இதா ஜா ரமலான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா வ குல்லிகத் அபுவாபுன் நார். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அப்ப சொர்க்கமும் நரகமும் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது, இனிமேல் பூமியில் அமைக்கப்படும் என்பது தவறான, பிழையான ஜஹ்மியாக்களுடைய மூத்தசிலாக்களுடைய கருத்து என்ற கொள்கை பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகின்றது. இதெல்லாம் கொள்கை சார்ந்த விஷயம், அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் சொர்க்கம் நரகம் அது படைக்கப்பட்டு விட்டது என்பது கொள்கை சார்ந்த விஷயம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மூத்தசிலாக்கள் என்ன வாதத்தை வைக்கின்றார்கள் என்றால், வஸஅமு அன் லா ஃபாயிதத்துன் ஃபீ ஹலக்கிஹிமா கப்ல யௌம அஸ்ஸவாபி வல் இகாப். இந்த நன்மையும் தீமையும் வழங்கப்படுவதற்கு முன்பாக சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட வேண்டிய எந்த பயனும் இல்லை. அதுபோன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த சொர்க்கம் அது வானத்தில் உள்ள சொர்க்கம் அல்ல, பூமியில் உள்ள தோட்டம் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இந்த கொள்கையை, இந்த தவறான கொள்கையை தமிழ் உலகத்திலே ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் நீங்கள் யாரை சொல்வீர்கள்? வேற யார் இருக்க முடியும்? அவரை தவிர வேறு யார் இருக்க முடியும் இல்லையா? சொர்க்கமும் நரகமும் வானத்தில் இல்லை, அது பூமியில் இனிதான் படைக்கப்படும் என்ற கருத்தை, மூத்தசிலாக்களுடைய கருத்தை அவர் தான் என்ன செய்யறாரு, தமிழகத்தில் இறக்குமதி செய்கிறார். அப்ப இந்த கொள்கை, தவறான கொள்கை எங்கிருந்து இறக்குமதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டது என்ற இந்த அகீதாவை, இந்த கொள்கையை ரமலானுடைய ஹதீஸ் நமக்கு கட்டுத்தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று கலா கதிர், அதாவது நன்மையும் தீமையும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடைபெறுகின்றது என்ற இந்த அகீதாவை, இந்த கொள்கையை ரமலானுடைய இந்த மாதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, இன்னா அன்சல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். அந்த இரவில் தான் இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் பதிவு செய்யப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது. அப்ப கலா கதிரின் மீது நம்பிக்கை வைப்பதை இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு என்ன செய்கின்றது, கட்டுத்தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த கலா கதிர், கதிரியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தது. இவங்க என்னன்னா, அதாவது நன்மை தீமை எல்லாம் அது அல்லாஹுடைய நாட்டப்படி எல்லாம் நடக்கல, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய விருப்பங்கள் இருக்கின்றது, மனிதன் தான் அதை முடிவு செய்கின்றான் என்று கதிரை, விதியை மறுத்தவர்கள் தான் இந்த கதிரியாக்கள். அதுபோன்று ஜபரியாக்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கின்றது. அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சுய தேர்வுரிமையை கொடுத்திருக்கின்றான், மனிதர்கள் தான் தேர்வு செய்து கொள்கின்றார்கள், அல்லாஹுடைய நாட்டம்லாம் எதுவும் கிடையாது. இப்படி ஜபரியாக்கள் இந்த இரண்டு வழிகட்ட கூட்டத்திற்கும் மத்தியில சரியான கொள்கைதான் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை, நன்மையும் தீமையும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடைபெறுகின்றது, மனிதனுக்கு தேர்வு செய்கின்ற உரிமையையும் அல்லாஹ் அதிலே கொடுத்திருக்கின்றான். இதுதான் சரியான கொள்கை. அப்ப இதை நமக்கு இந்த நோன்பு என்ன செய்கின்றது, கற்றுத்தருகின்றது. அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
ஈமான் தொடர்பான ஒரு கொள்கையை இந்த நோன்பு ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே ஒரு குதூகலம் எல்லோருக்கும் இல்லையா, பள்ளி வாசல்களில் அதிகமான மக்கள் இபாதத்துகளில் ஈடுபடுவாங்க, பேணுதலாக இருப்பாங்க. இது எதனால்? இந்த மாதத்தில் ஈமான் அதிகரிக்கின்றது, அப்படிதானா இல்லையா? ஈமான் அதிகரிக்கின்றது. இந்த மாதம் முடிஞ்ச உடனே என்ன செய்யுது? ஈமான் குறையுது. யதார்த்தமான விஷயம். அப்ப ஈமானுக்கென்று ஈமான் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும், அதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துனுடைய கொள்கை. அல் ஈமானு யஸீது பித்தா வயன்குசு பில் மஆசியா. ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலம் அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலம் ஈமான் குறைகின்றது என்ற கொள்கை பாடத்தை ரமலானுடைய இந்த மாதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த மாதம் நமக்கு என்ன செய்கின்றது? கற்றுத்தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் சாம ரமலானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கதம் மின் ஜம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மன் காம ரமலானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கதம் மின் ஜம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கதம் மின் ஜம்பிஹி. யார் லைலத்துல் கத்ரிலே இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல எல்லாம் எதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முற்படுத்துகின்றார்கள்? எதை முற்படுத்துகின்றார்கள்? ஈமானை முற்படுத்துகின்றார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். மன் காம ரமலானன் ஈமானன், மன் சாம ரமலானன் ஈமானன், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன். அப்ப ஈமான் இல்லாமல் நல்லமல்கள் இல்லை. ஈமான் மிக முக்கியமானது. கலப்பற்ற ஈமானாக அந்த ஈமான் இருக்க வேண்டும். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக்க லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்வை, அந்த ஈமானில் ஜுல்மை கலக்க மாட்டார்கள். அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள், அவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள். அப்ப ஜுல்ம்னா என்ன? ஷிர்க். ஷிர்க்னா என்ன? ஷிர்க்னா என்ன? சிலை வணக்கங்கள், அப்படிதானே? சிலை வணக்கம் மட்டுமல்ல ஷிர்க். அன் தஜ்அல் லில்லாஹி நித்தன் வஹுவ கலக்கக். அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை ஆக்குவது, அதுதான் ஷிர்க். சிலை வழிபாடு இறை நிராகரிப்பு, கபர் வழிபாடு இடை வைப்பு, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது, அறுத்து பலியிடுவது, நம்பிக்கை வைப்பது, நேர்ச்சை வைப்பது, பாதுகாப்பு தேடுவது, எல்லாமே இணை வைப்பு. இந்த இணை வைப்போடு ஒருவன் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றால் அந்த நோன்பினால் எந்த பலனும் இல்லை. எனவே ஈமான் அது கலப்பற்ற ஈமானாக இருக்க வேண்டும், தூய்மையான ஈமானாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு சொல்லித் தருகின்றது, கற்றுத் தருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த ரமலான் அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்றது. யார் சொல்லுவீங்க? அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 100 ரியால் பிரைஸ் என் சார்பா. 100 ரியால். அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் இருக்கா இல்லையா? அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் என்ற இந்த கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்றது. இல்லைன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து 100 ரியால் தரணும், அப்படியெல்லாம் இல்லை. சரியா வரல. அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும்
இது கொள்கை சார்ந்த ஒரு பாடம். ஏற்கனவே நம்ம அல்வலா உல்பரா தர்பியால படிச்சிருக்கிறோம் இல்லையா? இது நோன்புல நமக்கு எந்த செய்தியிலிருந்து நாம இது எடுக்கிறோம், இந்த சட்டத்தை எடுக்கிறோம். இப்ப தான் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்ச மாதிரி இருக்கு. 100 ரூபா 100 ரூபான்னு சொன்னோடனே சரி நானே சொல்லிடுறேன், எல்லாரும் வந்திருக்கேன். ஹைர், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சஹர் உணவை உண்ணுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். என்ன சொன்னாங்க? சஹர் உணவை உண்ணுங்கள், அகல கிதாப் வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ வணக்க வழிபாடுகளில் உண்பதில் கூட வேதக்காரர்களுக்கு ஒப்பாக நாம் நடக்கக்கூடாது என்ற அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் என்ற இந்த கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கற்றுத் தருகின்றது. அப்படிதானா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹருடைய உணவு சம்பந்தமாக நிறைய செய்திகள் வருகின்றது. ஒரு மிடர் தண்ணீர் குடித்தாவது நீங்கள் சஹர் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹருடைய நேரம், அந்த நேரம் 50 வசனங்கள் ஓதுவதற்குரிய நேரமாக இருந்தது என்று ஹதீஸ் வருகின்றது. சஹருடைய ஒரு மூமினுடைய சஹர் உணவிலே பேரித்தம்பழத்தை சேர்த்துக் கொள்வது சிறப்பானது என்று ஹதீஸ் வருகின்றது. மிக முக்கியமாக ஒரு 4-5 ஹதீஸ்கள் வருகின்றது, நீங்கள் அகில கித்தாபுக்கு மாற்றம் செய்யுங்கள், வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், அவர்கள் சஹர் உணவு உண்ண மாட்டார்கள். பாருங்க, ஒரு முஸ்லிமனுடைய கொள்கை, அவனுடைய வணக்க வழிபாடுகள், அவனுடைய இபாதத்துகள், கலாச்சாரம், பண்பாடுகள் எதிலும் மாற்றார்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும், மாற்று மதத்தவர்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்ற கொள்கை பாடத்தை இந்த ரமலான் நமக்கு கட்டு தருகின்றது. இப்படி நிறைய கொள்கை பாடங்களை இந்த ரமலான் நமக்கு கட்டு தருகின்றது. இந்த ரமலானை முறையாக இபாதத்துகளிலே அதிகமாக ஆர்வம் செலுத்தி, மிக முக்கியமாக சஹருடைய நேரத்தில், ஊர்ல தான் இந்த விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம், சஹருடைய நேரத்தில் என்னது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வருவாங்க. ஏன்னா அந்த பயான் இந்த பயான் பயான்லாம் நம்ம யூடியூப்ல கூட கேட்கலாம். சஹருடைய நேரம் என்பது பொன்னான ஒரு நேரம். அந்த சஹருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபில் அஸ்ஹாரி, அதாவது சஹருடைய நேரம் சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹருடைய நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அதனால சஹருடைய நேரத்தில் என்ன செய்யாதீங்க, தொலைக்காட்சியை திறக்காதீர்கள். பெண்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த ரமலானுடைய மாதம் என்றாலே அல் அக்லு வஷ்ருப், ஏன்னா உண்பதற்குரிய மாதம், குடிப்பதற்குரிய மாதம் என்றுதான் சமூகத்திலே மக்கள் ஆக்கிவிட்டார்கள். அதனாலதான் நீங்க பாருங்க, ரமலான் வந்து விட்ட உடனேயே கஞ்சி ஊர்ல பள்ளிவாசல்கள்ல, அப்புறம் இஃப்தார், இதிலேதான் மக்களுடைய கவனங்கள் அதிகமாக இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் சாப்பிடுவதற்குரிய மாதம் அல்ல, குடிப்பதற்குரிய மாதம் அல்ல, இபாதத்திற்குரிய மாதம், பாவ மன்னிப்புக்குரிய மாதம், தௌபாவிற்குரிய மாதம், நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான மாதம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானை பயனுள்ள ஒரு ரமலானாக கழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.